வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பிரதமர் நரேந்திர மோடி. அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. லடாக் எல்லை நிலவரம் படைகளின் தயார் நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ராணுவ தளபதி எம் எம் நரவானே நேரில் விளக்கம். கொரோனா பரவலால் ஜூலை 15ஆம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ரத்து. விமான போக்குவரத்து துறை அமைச்சகம். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் மீண்டும் ஆலோசனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 58.24% அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை நேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த திட்டத்தின் மூலம் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரும் பயன் ஏற்படும் என்றும் அவர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு சூழல் குறித்து பேசிய பிரதமர், தற்போது வரை கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேண வேண்டும் என்றும், வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது மக்கள் முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கொரோனாவுக்கு 130,000 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ஆனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகை அளவை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 600 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு எடுத்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் வேளாண் துறையில் சுமார் 35 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். केंद्र सरकार की योजना को योगी जी की सरकार ने क्वालिटेटिव गुणात्मक और क्वांटिटेटिव संख्यात्मक दोनों ही तरीके से विस्तार दे दिया है। यूपी सरकार ने न सिर्फ इसमें अनेक नई योजनाएं जोड़ी हैं, लाभार्थियों की संख्या बढ़ाई है, बल्कि इसे आत्मनिर्भर भारत के लक्ष्य के साथ भी पूरी तरह जोड़ दिया है, क्लब कर दिया है। உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்றனர். தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சில பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். आत्मनिर्भर भारत के अंतर्गत आदरणीय प्रधानमंत्री जी ने अनलॉक की कार्रवाई के बाद जो मार्गदर्शन पूरे देश को दिया, उसके अंतर्गत आज उत्तर प्रदेश में सफलतापूर्वक इतने बड़े पैमाने पर रोजगार सेवायोजन और स्वतः रोजगार के कार्यक्रम को आगे बढ़ाया जा रहा है। होम क्वारंटीन का कार्यक्रम सफलतापूर्वक संपन्न होने के बाद बचे हुए जो कामगार और श्रमिक हैं, इनके लिए पर्याप्त मात्रा में रोजगार सृजन की आपके मार्गदर्शन में सभी संभावनाएं प्रदेश में मौजूद हैं। பொது சேவை மையங்கள் மூலமும் கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாடினார்.
அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். இது 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றும் 13வது உரையாகும். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் 66வது மன் கி பாத் நிகழ்ச்சி இதுவாகும். இதையடுத்து இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நமோ செயலி அல்லது மை கவ் இணையதளம் மூலம் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 1922 என்ற தொலைபேசி எண்ணில் மிஸ்டு கால் மூலமும் 1800117000 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மடகாஸ்கரின் 60வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரி ராஜலினா அரசுக்கும் மடகாஸ்கர் மக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள செய்தியில் 2018ஆம் ஆண்டு தாம் மடகாஸ்கருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையேயான நல்லுறவு ஆழ்ந்த மதிப்புமிக்கது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். 60வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அதிபர் ஆண்ட்ரி ராஜலினா அரசுக்கும் மடகாஸ்கர் மக்களுக்கும் தாம் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். லடாக் எல்லை நிலவரம் மற்றும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து ராணுவ தளபதி எம் எம் நரவானே விளக்கம் அளித்தார். லடாக்கில் கால்வான் பகுதியில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீனாவின் தரப்பில் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எல்லையில் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் நடைபெற்றது. இந்நிலையில் லடாக்கிற்கு இராணுவ தளபதி நரவானே 2 நாள் பயணமாக நேரில் சென்று அங்குள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து நேற்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை எம் எம் நரவானே நேரில் சந்தித்தார். லடாக்கில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிவாற்றலை வருவாயாக மாற்றும் திறனே உற்பத்தி துறையின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமையும் என்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பொறியியல் ஏற்றுமதி வளர்ச்சி கவுன்சில் நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கில் உற்பத்தி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து வலியுறுத்தினார். ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க உற்பத்தி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு பொருளாதாரத்துறையில் உள்ள நிபுணர்களின் ஆலோசனையும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஏற்றுமதி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு மிகவும் அவசியம் என்றும், நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 48% இந்த சிறு குறு நிறுவனங்கள் பங்களித்து வருவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். அறிவாற்றலை வருவாயாக மாற்றும் திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலமே உற்பத்தி துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அமைச்சர் அப்போது வலியுறுத்தினார். கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டத்துக்கான இணையதளத்தை மத்திய கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளுக்கான அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கிராமப்புற வளர்ச்சித்துறையின் இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, கிராமப்புற வளர்ச்சித்துறை செயலர் நாகேந்திரநாத் சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டத்தை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக மாவட்டம் வாரியாகவும் திட்டங்கள் வாரியாகவும் இந்த இணையதளத்தில் முழு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 50,000 கோடி ரூபாய் செலவில் 6 மாநிலங்களில் 116 மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் நடைபெறுவதை கண்காணிக்க இந்த இணையதளம் உதவும். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், நடப்பு நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு 1,00,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக திறனற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொது முடக்கம் காரணமாக சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் நோக்கத்துடன் 50,000 கோடி ரூபாய் செலவில் இந்த கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியை இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் பாரி ஓ ஃபேரல் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே உள்ள ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
ஊரடங்கால் வெளிநாட்டில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அண்மையில் ஏராளமான இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இதேபோல் இந்தியாவில் இருந்த ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகள் மற்றும் குடிமக்கள் பலர் சிறப்பு விமானங்கள் மூலம் ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை 250,087 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் ஜூலை 15 வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் ஜூன் 30 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு உள்நாட்டு விமான சேவை மட்டும் குறிப்பிடத்தக்க அளவில் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச விமான போக்குவரத்து இன்னும் தொடங்கப்படவில்லை. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மட்டும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றின் வேகம் தணியாததால் சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ஜூலை 15 வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டமிடப்பட்ட அனைத்து சர்வதேச பயணிகள் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் உள்ளிட்ட சிறப்பு விமான சேவைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரக்கு விமானங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து சேவை தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட வழித்தடங்களில் படிப்படியாக சர்வதேச விமான சேவைகள் பின்னர் அனுமதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்று நிகழ்ந்த மோதலில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தெற்கு காஷ்மீரின் ட்ரால் பகுதியில் அடங்கிய சேவா உலர் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. இந்த மோதலில் 3 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகளை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக ஸ்ரீநகர் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 96,000 அளவுக்கு அதிகரித்துள்ளது. இதுவரையில் 490,401 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 285,063 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 189,463 பேர் மட்டுமே சிகிச்சையில் உள்ளனர். இதன் மூலம் நாட்டில் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை 58.24% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக 15,301 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 147,741 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 77,453 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 6,931 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 73,780 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,429 பேர் உயிரிழந்துள்ளனர். 44,765 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 29,520 பேர் பாதிக்கப்பட்டு 1,753 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 21,498 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 20,193 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 611 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,119 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 16,296 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 379 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,840 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 12,596 பேர் பாதிக்கப்பட்டு 542 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 9,619 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 3,645 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 74,622 ஆக உயர்ந்துள்ளது.
இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 1358 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 41356 ஆக உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் 46 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 957 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1956 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 49690 ஆக உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பம் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன தொழில்நுட்பம் டார்படோ டெக்கோய் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பாரத மின்னணு நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இந்திய கடற்படையின் போர்த்திறன் மேலும் அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து நாளை மறுநாள் மீண்டும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க பொது ஊரடங்கு June 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் June 30 வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அங்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் June 30 பொது ஊரடங்கு முடிவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நாளை மறுநாள் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஊரடங்கு குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சார திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதாக கூறினார். உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் கூறினார். கொரோனா தடுப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்களின் கருத்து சார்ந்த விஷயம் என்பதால் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். குடிமராமத்து திட்டத்திற்கு இந்த ஆண்டு 498 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். 495 கோடி ரூபாயில் கொள்ளிடத்தில் புதிய கதவணை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தற்போது 40% பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். திருச்சி அருகே அணை கட்டும் பணிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி 2898 கோடி ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார். திருவல்லிக்கேணி அன்னை சத்தியவாணி நகரில் வசிக்கும் மக்களுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசம் மற்றும் சத்து மாத்திரைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மிக நெருக்கமாக வசிக்கக்கூடிய ராயபுரம் மண்டலத்தில் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் சவாலான பணியாக உள்ளது என்றும், முதலமைச்சரின் உத்தரவுப்படி நுண்ணுயிர் செயல் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வட்டத்திலும் குறைந்தபட்சம் 5 மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார். மேலும் முகக்கவசம் நமது உயிர்கவசம் என்பதை அறிந்து மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் அமைச்சர் டி ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை முதல் சிகிச்சை வரை அனைத்து கட்டமைப்புகளும் சென்னையில் சிறப்பாக இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட கொடுங்கையூர் பகுதிகளில் செயல்படும் கொரோனா தடுப்பு மையங்களை ஆய்வு செய்து பணியாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 3000 பணியாளர்களை கொண்டு 18வது நாளாக கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றார். இங்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் 2 மடங்கு ஊழியர்கள் தற்போது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார்.
ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் மும்பை தில்லியுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் தொற்று பரவல் குறைவாகவே உள்ளது என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருவர் சிறையில் உயிரிழந்திருப்பதால் இதனை 302 பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2012 முதல் இதுவரையில் 260 பேர் சிறையில் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டினார். சிறையில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறினார். இந்த சிறை மரணம் குறித்து நீதிமன்றம் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் டி கே எஸ் இளங்கோவன் கேட்டுக்கொண்டார். சென்னையில் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கால் கொரோனா பரவல் குறைந்து வருவதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் கொரோனா சிறப்பு மையத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள குடிசை பகுதிகளில் மாநகராட்சி கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தனியார் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பரிசோதனை மேற்கொள்ளுதல் போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார். சென்னை முழுவதும் பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் தொற்றை விரிவாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முழு ஊரடங்கை மேம்படுத்தியதால் 90% மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி உள்ளதாக கூறிய ஆணையர் இதன் காரணமாக அறிகுறி உள்ளவர்களை எளிதில் கண்டறிய முடிவதாகவும் தொற்று பரவல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தமிழக அரசின் முதன்மை செயலாளரும் தருமபுரி மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான சந்தோஷ் பாபு தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தருமபுரி மாவட்ட கொரோனா தகவல்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரை உள்ளடக்கிய குழுவினர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் என்று பாராட்டினர். மேலும் அம்மாவட்டத்தில் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என பலரும் சேவை மனப்பான்மையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் அரசின் வழிகாட்டுதல் படி பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் என்று அம்மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ககன்தீப் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகராட்சி உள்ளிட்ட கொரோனா பாதிப்பு பகுதிகளில் அவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் வரும் 2 மாதங்கள் மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் இதனை சமாளிப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை என்றும் ககன்தீப் சிங் கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புச்செல்வன் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கிருபாகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கியுள்ளது. தற்போது வரை 98,98,883 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 496,075 அதிகரித்துள்ளது. இதுவரை 53,50,254 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 252,708 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரையில் 127,635 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 1,65,517 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 12,80,054 பேர் பாதிக்கப்பட்டு 56,109 பேர் உயிரிழந்துள்ளனர். 697,526 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 620,794 பேர் பாதிக்கப்பட்டு 8,781 பேர் உயிரிழந்துள்ளனர். 384,152 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை 309,360 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43,414 உள்ளது. ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை 294,985 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28,338 அதிகரித்துள்ளது. பெரு நாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை 272,364 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,939 அதிகரித்துள்ளது. 159,806 பேர் குணமடைந்துள்ளனர். இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை 239,961 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,708 அதிகரித்துள்ளது.
187,615 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகளை பாதுகாக்கும் சிறப்பு உத்தரவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமெரிக்க நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகளை சேதப்படுத்துவோருக்கு எதிராக மிக வலுவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளி இளைஞர் ஜார்ஜ் ஃபிளாய்டு காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து பல்வேறு இடங்களில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகில் உள்ள முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சனின் சிலையை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்த முயற்சித்தனர். போராட்டக்காரர்களால் நினைவு சின்னங்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த புதிய உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். முன்னதாக இதுபோன்ற குற்றச் செயல்களுக்காக 2003 அந்நாட்டில் கொண்டுவரப்பட்ட சட்டப்படி 10 சிறை தண்டனை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 2023 நடைபெறவுள்ள ஃபீஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இணைந்து நடத்தவுள்ளன. இந்த போட்டியை நடத்துவதற்கு பல்வேறு நாடுகளும் விருப்பம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பான வாக்கெடுப்பு ஃபீஃபா கவுன்சிலால் நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு 22 வாக்குகள் கிடைத்தன. கொலம்பியாவிற்கு 13 வாக்குகள் கிடைத்தன. இதையடுத்து ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இணைந்து 2023 ஃபீஃபா மகளிர் கால்பந்து போட்டியை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 7 நகரங்களிலும் நியூசிலாந்தில் 5 நகரங்களிலும் இந்த போட்டி நடைபெறும் என்று சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபீஃபா தெரிவித்துள்ளது. இந்த போட்டியில் முதல் முறையாக 32 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. கடந்த 2019 பிரான்சில் நடைபெற்ற ஃபீஃபா மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் 24 நாடுகள் பங்கேற்றன. தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவலாக பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை ஜூலை 8 பெய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 12 நாட்கள் முன்கூட்டியே நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களுக்கும் விரிவடையும் என்றும், பொதுவாக வட மாநிலங்கள் அனைத்திலும் பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். கொரோனாவால் தபால் ஓட்டு போடும் வயது வரம்பு குறைப்பு, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தினத்தந்தி. நீட் தேர்வை ஒத்திவைப்பது குறித்து தேசிய தேர்வு முகமை பரிசீலனை. தினமணி. கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 74,000 விவசாயிகளுக்கு 580 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. தினமலர். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தேர்ச்சி மதிப்பெண் கணக்கீட்டு முறை வெளியீடு. தினகரன். தமிழக பிஜேபி சார்பில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 1170 காணொலி காட்சி கூட்டங்கள். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், பிரதமர் நரேந்திர மோடி. அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. லடாக் எல்லை நிலவரம், படைகளின் தயார் நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ராணுவ தளபதி எம் எம் நரவானே நேரில் விளக்கம். கொரோனா பரவலால் ஜூலை 15 வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ரத்து, விமான போக்குவரத்து துறை அமைச்சகம்.
தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் மீண்டும் ஆலோசனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 58.24% அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு வணக்கம்